நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது வசந்த் தமிழ் கேமிங். இந்த வீடியோ எதி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் பாக்கெட் எடிஷன். நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து இந்த கேம்ல பார்ட் 6 வரைக்கு முடிச்சிருக்கோம். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம வந்து பார்ட் 7 தான் பார்க்க போறோம். அப்புறமா வீடியோ பாக்குறவங்களாம் மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே, லெட்ஸ் கெட் இன்டூ த கேம் பிளே வீடியோ. ஓகே, நிறைய பேர் வந்து என்ன சொன்னீங்கன்னா வந்து ப்ரோ அது இது இல்லை ப்ரோ, அது பேலஸ் இல்லை ப்ரோ, அது பேர் வந்து டெம்பிள் ப்ரோ, அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய லூட் கிடைக்கும் ப்ரோன்னு சொல்லிட்டு ஒரு இடத்த வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஸ்டாம்பில் சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நான் வந்து எங்கே போக போகிறதில்ல, அந்த இடத்த போக போகிறோம். அங்கே வந்து ட்ரெஷர் இருக்குன்றீங்க, அப்புறமா வந்து டைமண்டு கோல்டு நிறைய கிடைக்கும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா போட் எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், போட்டை ரெடி பண்ணி வச்சிட்டேன். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல அங்கே தான் போக போகிறேன். ஏன்னா நிறைய பேர் சொன்னீங்கன்னா ப்ரோ அந்த இடத்தை யாரும் மிஸ் பண்ணிங்க, அது பயங்கரமான இடம் ப்ரோ, யூ கண்ட்ரி ப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் திட்டம் ஆரம்பிச்சிட்டீங்க. ஓகே ரைட்டு, சரி இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போயிடலான்னு சொல்லிட்டு நானும் போட் எடுத்து ரெடி ஆகிட்டேன். ஓகே எறா போட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை நோக்கி தான் போக போகிறோம். அது வேறு எங்கேயும் உள்ள லொக்கேஷன் 700 தான் இருக்கும். ஓகே இருந்தாச்சா. ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெம்பிளை நோக்கி போவோம். ஓகே நாங்கள் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். அப்படி அங்கே என்ன தான்டா ட்ரெஷர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்போ போய் தேடி பார்த்துருவோம். ஓகே இப்போ நான் அந்த டெம்பிளுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்க, அந்த கரையிலேருந்து இந்த கரைக்கு வந்தாச்சு. ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பிள் இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரேடர் இருக்காப்ல, ட்ரேடர் என்ன ட்ரேடர் என்ன தெரியுங்க, வெயிட் பண்ணுங்க, என்ன ட்ரேட் பண்ணுறேன்னு பார்க்கலாம். உங்கள் ட்ரேட் கொடுத்து பார்க்கலாம். என்னது இதுனா அது என்னது, ஓ லாவா பக்கெட்டு. ஓகே நெக்ஸ்ட்டு கிராஸு. என்னடா ஏங்க மொக்க மொக்க பொருளாக தரேன், ஏன்னா அதை கெத்த ஐயோ தண்ணியில் முழுகிட்டேன் நான், ஆத்தாடி ஜஸ்டிஃபிஷன் நோட்டீஸ் பண்ணல. இல்லைன்னா நினச்சிக்கோங்க நம்மளுக்கு ஹெல்த்து குறைஞ்சி செத்துருப்போம், நல்ல வேலை ட்ரௌன்னு சொல்லிட்டு நம்மளை கொண்டிருப்பாங்க. ஓகே இப்போ நம்ம வந்து மேலே ஏறிட்டு அந்த டெம்பிளை போய் தேடுவோம். அந்த டெம்பிளில் அப்படி என்ன தான் இருக்குன்னு பார்க்குறேங்க நானும். அது நிறைய பேர் வந்து ப்ரோ ட்ரெஷர் இருக்குது ப்ரோன்றீங்க, சில பேர் வந்து வெடிகுண்டு பாம் அடித்து செத்துருவீங்கன்றீங்க. நான் எதை நம்புறதுன்னு தெரியல. சரி ஓகே இன்றைக்கி ஒரு கை போய் பார்த்துருவோம். ஐயோ இவனுங்க வேறு மேலே ஏறவும் மாட்டுறாங்களே, மேலே ஏறவும் மாட்டுறாங்களே. சரி ஓகே வெயிட் பண்ணுங்க, நான் டக்குன்னு அப்படியே மேலே ஏறிடுறேன். அங்கே போகிறாங்களா தண்ணிக்குள்ளே, ஏங்க மீன்லாம் இருக்குங்க. இந்த ஆக்சுவலி இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கலாம். டே மேலே ஏறா தம்பி, ஆஹா ஒன்று செத்துருப்பாங்க, நான் சீக்கிரம் மேலே ஏறா. இன்னமும் இன்சர்ட் படுத்துறானுங்க. இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷிங் ராட்னு ஒன்று இருக்குது, அது செஞ்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷிங் பண்ணலாம். ஸோ அப்படி ஃபிஷ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குதிரை இருக்குது தெரியுமா. ஸோ குதிரை மேலே ஏறத்துக்கான அந்த சாண்டிலும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி அதில் தான் கிடைக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கூடி சீக்கிரம் அடுத்த பாட்டில் நம்ம வந்து ஃபிஷிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஸோ இந்த பாட்டில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம்னா அந்த டெம்பிள் தேடுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்டல் ரெடி பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ போர்ட்டல் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெம்பிள்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அங்கே போய்ட்டு அப்படி என்னதான் இருக்குன்னு பார்க்க போகிறோம். அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் ஃபார்ம். ஸோ இதெல்லாம் மட்டும் தான் இன்னைக்கு பண்ண போகிறோம். ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெம்பிளை நோக்கி பயணம் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்புறமா பார்க்குறோங்களா, மறக்காம இப்பே வந்து லைக் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இங்கே தான் அந்த டெம்பிள் எங்கேயோ இடத்துல இருந்தது, இங்கே தாங்க அது எங்கேயோ இருந்துச்சு. சரி நான் ஓடி போய் தேடி பார்க்குறேன், இங்கே அங்கே அதுதாங்க நினைக்கிறேன், அங்கே இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதுதான் அந்த டெம்பிள் நினைக்கிறேன். ஓகே இந்த வழியாக தான் போனோம். ஸோ இதை தாண்டி போயிட்டா டெம்பிளுங்க, இருங்க எப்படியாவது நான் தாண்டி போயிடுறேன். இங்கே தானே, ஆ அதுதான் நினைக்கிறேன், ஆமாங்க அதாங்க அதாங்க. ஓகே ஐயோ இன்னுங்க கீழே கேவ் வேறு இருக்குது, கேவுக்குள்ளது ஜோம்பி கிங் வந்துட்டு போகுது. ஓகே நம்ம கொஞ்சம் அலர்ட்டாகவே போவோம். ஸோ அந்த இடத்துல தான் டெம்பிள் இருக்குது. ஏ குச்சிரா குச்சிரா அப்படியே குச்சியை பார்த்து போட பார்த்து போட. ஆ ஓகே அப்படியே போயிட்டு இதுக்குள்ளே அன்றைக்கி ஒரு க்ரீப் இருந்துச்சுக்கா அங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுக்குள்ளே வந்து ஒரு க்ரீப் இருந்தது, அதனால் மட்டும்தான் நான் வந்து இதுக்குள்ளே போகவே இல்லை. நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்துட்டு போகுது, க்ரீப்பர் வந்து நம்ம ஜெட்டிக்குள்ளே போய் விடிஞ்சிரும்னு சொல்லிட்டு நான் போகாமல் இருந்துட்டேன். பட் இப்போ தான் புரியுது அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய ட்ரெஷர் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே இப்போ டக்குன்னு போயிட்டு அந்த இடத்த தோண்டி அப்படி என்ன தான் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஆ ஃபுட்டு தேவை போல இருக்கே, ஃபுட்டு தான் கொண்டு வந்தேன்னா. ஆ ஃபுட்டு இருக்கா, இல்லைங்க இங்கே எதுவும் ஃபுட்டு இருக்கிற மாதிரியும் இல்லை, நான் வர ஃபுட்டே கொண்டு வரலையா. சரி ஓகே நம்ம அந்த கீழே போய் தோன்றணும் தெரியுமா, அதுக்குள்ளே ஏதாவது ஃபுட்டு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ட்ரெஷரில் ஃபுட்டு இருக்குமான்னு தெரியலையே, சரி போய் பார்ப்போம். இதாங்க டெம்பிள். ஓகே இந்த டெம்பிளுக்கு முழு சுற்றி போட்டுருவோம், ஏன்னா உள்ளே நமக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. ஓகே நம்ம இந்த டெம்பிளுக்கு சுற்றி போட்டாச்சு. இவன் சீடு சாப்பிடுவானா, சீடு சாப்பிட மாட்டானா. சரி ஓகே இப்போ நம்ம உள்ளே போயிட்டு அப்படி என்ன தான் இருக்குன்னு பார்ப்போம். ஓகே உள்ளேயும் வந்தாச்சு. ஆமாங்க ஏங்க நிறைய பேர் சொன்னீங்க ப்ரோ ரெட் கலரில் ஒன்று இருக்கும், ப்ளூ கலரில் ஒன்று இருக்கும்னு சொன்னீங்க. அந்த ப்ளூ கலரை மட்டும் தோண்டிடாதீங்கன்னு தோண்டி பார்க்குறேன். இங்கே தோண்டி பார்ப்போம் என்ன இருக்குது அப்படி உள்ள.
ஆஹா இன்னங்க கீழே, ஐயோ கீழே ஒரு ப்ரெஷர் பிளேட் இருக்கோ, அது மேல கால் வச்சா நம்ம செத்துருவோமா, ஓ அது மேல கால் வச்சா வெடிக்குண்டு வெடிக்குமா, அதுதான் வெடிக்குண்டு வெடிக்குண்டுனாங்களா, சரி ஓகே ப்ரோ பார்த்து போவோம், வெயிட் பண்ணுங்க, டபுள் மீனிங் பண்ணுவோம். ஸோ இங்க ஒரு மீனிங், அப்படி இங்க ஒரு மீனிங், ஆ எங்க கீழே ட்ரெஷர் இருக்குங்க பாத்துட்டாங்க நானு, ஓகே ரைட்டு, ட்ரெஷரை விட்டுறக்கூடாதுடா தம்பி, ட்ரெஷரை விட்டுறக்கூடாது, ஓகே டக்குன்னு போயிட்டு தான் ட்ரெஷர் போய் எடுத்துட்டு வேண்டியது, ஐயோ எத்தனை ட்ரெஷர் இருக்குன்னு தெரியல, ஓகே நம்ம தோண்டிட்டு போவோம், ஐயோ சாப்பாடு தாங்க இப்போ ஷார்ட்டேஜாக இருக்கு, சரி இருங்க ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிடுவோம், நம்ம எப்படியாவது மேலே போயிட்டு சாப்பாடு இடத்துல இல்லைங்க ட்ரெஷருக்குள்ள சாப்பாடு இருக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆ கீழே ஒரு ட்ரெஸ், எத்தனை ட்ரெஸ் இருக்கு ஆக மொத்தம், ஓ நிறைய ட்ரெஸ் இருக்க போல இருக்கு, ஓகே ஃபர்ஸ்ட் இந்த ட்ரெஸ் என்ன இருக்கு, ஓ போன் ஆச்சு, ஓகே போன் கொடுத்துருக்கானுங்க, இது என்ன கன் பவுடர், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங், ஸோ இது எல்லாத்தையும் எடுத்து நான் பேக்ல போட்டுக்கிறேன். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போனு, அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னு கிடச்சிருக்குங்க, இந்த ஹார்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அயன் ஆர்மர் கிடச்சிருக்கு, அது வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில், நம்ம ஹார்ஸுக்கு போட்டு விடலாம், ஓகே வெயிட் பண்ணி சைலண்டாக போராடி அது நடுவில் இது மட்டும் தொற்றாத ஆத்தாடி தொட்டுட்டு அவ்வளோதான் நம்ம உயிர் போயிடுவோம், ஓகே இந்த ட்ரெஸ்ல இருக்குன்னு பார்க்கலாம், எங்க புக்குங்க போட்டு வேற லெவல், ஓகே புக்கு கொடுத்துரு, அப்பா சாப்பாடு கத்திச்சுக்க பரவாயில்ல, ஆக்சுவலி சாப்பிட்டா பாய்சன் தான் பட் நம்ம உயிர் வாழ முடியுங்க, ஓகே நம்மளுக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுத்துருக்கானுங்க, நன்றிங்க நன்றி. ஏங்க இது இருக்குங்க அந்த ட்ரேடருக்கு தர வேண்டிய அந்த எம்எர் பின்னா எம்எர்லண்டா எம்எர் சி எம்எர் ஆடு நினைக்கிறேன், ஏதோ ஒன்று அது நம்ம கத்திரிக்கை, ஓகே ரெண்டு கொடுத்துருக்கானுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து கன் பவுடர் எடுத்துக்கலாம், ஓகேங்களா, ஸோ கன் பவுடரு நெக்ஸ்ட் போனு, ஓகே இதெல்லாம் எடுத்துக்கலாம், ஃபர்ஸ்ட் வெயிட் பண்ணுங்க, சாப்பிட்டுறேன் இவன் செத்துருவான் போல இருக்கு, சாப்பிடாம இருறா தம்பியா, ஓகே ராட்டன் ஃபிளஷ், அதாவது வந்து ஜோம்பி சாவடிச்சா கிடைக்கிற ஃபுட்டு இது, ஓகே போட்டி சாத்து வச்சுப்போம், ஆக்சுவலி இது பாய்சன் தான் பட் இப்போ வயிறு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப இதுவாக இருக்கு பார்த்தீங்களா, ஸோ ரொம்ப பசிக்குது போல, ஸோ அதனால் நம்ம இதை சாப்பிட்டு வச்சுப்போம், ஓகேவா, ஐயோ இதை வர சாப்பிட்டோன்னே இவனுக்கு பின்னாடி பிச்சுட்டு வருமே, ஓகே நம்மளுக்கு எதுக்கு அது, ஓகே டக்குன்னு வந்து இந்த போன் எடுத்து வச்சுக்கலாம், சரி போதுங்க இதுக்கு மேலே நமக்கு போன்லாம் தேவைப்படாது, நம்ம அந்த ஸ்கெலிட்டன் ஜோம்பே கொண்டாலும் நமக்கு இதான் கிடச்சிரும், ஓகே நெக்ஸ்ட் செஸ்ட்டுக்கு நம்ம போயிடுவோம், ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த செஸ்ட்டு பார்த்து போடாடு, ஓகே இதுக்குள்ள வந்துச்சு, ஏங்க வா கோல்டு, ஓகே ஒன்று ரெண்டு, அது கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் பண்ணி கொடுத்துருக்கானுங்க, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து சாப்பிடலாம் போல இருக்கு, எங்கே இன்னொரு புக் இருக்குங்க, ஓகே ரெண்டாவது புக்கு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்ஸு கன் பவுடர்ஸ் வேற லெவல், கன் பவுடர் தான் நிறைய வச்சிருக்கானுங்க, இருங்க எல்லா கன் பவுடரையும் ஒன்று சேர்த்து அப்படியே எடுத்து நம்ம பேக்கில் போட்டுக்கலாம், ஓகே ஒரு கன் பவுடர் எடுத்து இரா பேக்கில் போட்டுக்கோ, ஓகே நெக்ஸ்ட் வந்து ராட்டன் ஃபிளஷ் தான் கொடுத்துருக்காங்க, சரி ஓகே போதும், நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு, இது அந்த ஹேரோ அச்சு ஹேரோவில் குரோபாரு அதெல்லாம் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸோ இதே எடுத்து வச்சுக்கலாம், ஸோ அடுத்த செஸ்ட்டுக்கு போகலாம், அடுத்த செஸ்ட்டில் ஏதாவது உருப்படியாக இருக்கா, போட்டு வேற லெவலில் இன்னொன்று நாலு கோல்டு, ஓகே நம்மளுக்கு நிறைய கோல்டு கொடுத்துருக்கானுங்களே, கோல்டு கொடுத்துருக்கானுங்களே, ஓகே நெக்ஸ்ட் கன் பவுடர் வேறு எதுவும் கிடைக்கலங்க, ஓகே இது கொடுத்துருக்கானுங்க, இது நம்மளுக்கு தேவை ஸ்பைடர், இது வந்து பார்த்திங்கன்னா இதுங்க ஃபிஷ்ஷு இருக்குது தெரியுமா, அது சேர்த்துக்கு உருவாக்க தேவைப்படும், ஓகே இப்போ நம்ம வந்து மேலே நோக்கி பயணம் பண்ணோம், வெயிட் பண்ணி நமக்கு சாண்ட் எல்லாம் இருக்கா, ஆ இருக்குங்க, எப்போ நல்லவில் டேர்ட் இருக்குது, டேர்ட் இருக்கிறதால இப்போ நல்லா வந்து பார்த்திங்கன்னா மேலே போக முடியும், ஓகே ஃபஸ்ட்டு இதை வச்சுட்டு மேலே அடி பொறுமையாடுவோம், டே பிரச்சனை வராமல் ஏறிடுறா தம்பியா, பிரச்சனை வராமல் ஏறிடு, தெரியாம கூட கீழே விழுந்துடாத, அதோட நம்ம கதை முடிஞ்சிடும், ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹா இப்படிக்கா போகணுமா, சரி இருங்க நம்ம அப்படியே இப்படி நேராக ஒரு சாண்டை உருவாக்கிடுவோம், ஓகே இப்படி உருவாக்கிட்டு இப்போ நம்ம வந்து மேலே அப்படியே போயிடுவோம், சரி ஓகேங்க இப்போ நான் மேலே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன், ஓகேங்க ஒரு வழியே மேலே வந்துச்சு, நீங்கள் சொன்ன மாரி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஷர் இருந்துச்சு, ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக ஒரு ட்ரெஷர் கண்டுபிடிச்சோம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக இருக்கேங்க, எங்கள் பிறகு முயல் குட்டி இதுக்கு என்ன தரணும், ஐயோ இது கேரட் தரணுமா, ஐயோ கேரட் இருந்தால் இது வீட்டுக்கு கொண்டு போயிருக்கலாமே, கேரட் நம்மகிட்ட இல்லையே, கேரட் நம்மகிட்ட இல்லையே, சரி ஓகே வெயிட் பண்ணுங்க, லாவா வேறு இருக்குது, இந்த லாவாக்குள்ளே என்ன இருக்கும், சரி கிளாஸ் இருந்தால் பார்த்துருக்கலாமே, கிளாஸில் கொண்டு வர முட்டேன்னா, சரி ஓகேங்க இப்போ நம்ம வந்து நம்ம வீட்டை நோக்கி போயிட்டு நம்ம ஃபஸ்ட் இப்போ போர்ட்டல் செய்வோம், அது மட்டும் இல்லாமல் அந்த சிக்கன்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதாவது கோழி, ஸோ கோழியை பிடிச்சி அதுக்கு ஒரு ஃபார்மை போட்டு விட்டுருவோம், ஓகே இப்போ நான் ஃபஸ்ட்டு போட் எடுத்துகிட்டு நான் வந்து வீட்டுக்கு போகிறேன், என்னது அது அயன் காலமாக அது தூரத்தில் என்னது அது ஏதோ அயன் காலம் மாதிரியே இருக்குது, ஓ அயனா இதுங்க அயனா என்னது அது, ஓ அயன் தாங்க அயன் தூரத்தில் அயன் இருக்குது, நான் கூட அது அயன் காலம் நினச்சி சந்தோஷப்பட்டேன், சரி ஓகே இப்போ நம்ம வந்து ஓ ஏங்க இதுங்க ஸ்குட்டுங்க ஆத்தாடி என்னடாது ஜெல்லி ஃபிஷ்ஷாக ஸ்குட்டான்னு தெரில பட் அது பார்க்கவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சரஸ் இருக்குது, ஸோ நம்ம அங்கே போத்தவில்ல, ஓகே என் போட் எங்கடா போச்சு, ஆத்தாடி என் போட் எங்கன்னு தெரியலையே, இருக்கு நம்மக்கிட்ட போட்டு சேர்த்துக்கிற பொருட்கள் இருக்கா, ஆ பொருள் இருக்குது பொருள் இருக்குதுன்னு நினைக்கிறேன், சரி ஓகே இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேங்க, என் போட் இறங்குறதுன்னு தெரியல, ஸோ தேடணும், ஆஹா எங்க இது ஒரு இதுங்க, ஐயோ இதுக்குள்ளே போயிடக்கூடாது, தப்பி தவறி கூட கீழே குச்சிடக்கூடாது, ஆ ஜோம்பிஸ் வர ஆரம்பிச்சானுங்களே, அண்ணே இருந்து இருந்து தெரிய மாட்டேனே, இது உங்க இடம் தெரியல, நோ எங்க ஓ எப்போ அத்தோடி எங்க ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க, எங்க இருங்க 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 இப்போ நான் வந்து மேலே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன், ஆஹா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டையை கட்டி இப்போ நான் மேலே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன், இருங்க இப்போ எனக்கு ரொம்ப ஒரு நர்வஸாக இருக்குது, ஆ மூச்சு இல்லைங்க இப்போ எனக்கு வெயிட் பண்ணுங்க, இப்போ நான் மேலே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன், ஐயோ யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த லாவால் விழுந்துருந்தால் என்ன ஆயிருக்கு, நம்ம கொண்டு வந்த ரிசோர்ஸஸ் எல்லாமே காலியாக இருக்கும், எப்போ ஒரு ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தப்பிச்சிட்டோங்க, ஐயோ எல்லோரும் கமெண்டில் போடுங்க விடிஜி லக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் போடுங்க, எப்பாடி எனக்கு உயிரே போயிடுச்சு கொஞ்சம் நேரத்தில், சரி ஓகே இப்போ நான் வந்து வீட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேங்க,
ஓகே, வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தாச்சு. இந்த கோழி இன்னும் இங்கே தான் இருக்கா, இரு ஒன்று பிடிக்கிறதுக்கு தான் வந்தேன். ஓகே, கோழி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் சுற்றிட்டு இருக்கு, நம்ம கையில் இன்றைக்கி மாட்டிக்காமல் இருக்காது போல இருக்கே. ஓகே, டக்குன் போய் சாப்பாடு சாப்பிடுவோம். ஐயோ தெய்வமே, வீட்டுக்கு வந்துட்டு வெயிட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு முக்கியமான பொருள் இந்த புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம முக்கியமான பொருளுங்க. ஓகே, இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ஸில் எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் என்றால், பொட்டேட்டோ வரா, பொட்டேட்டோ 8 பொட்டேட்டோ இருக்குது, இதை சாப்பிட்டு உயிர் வரலாம். பொட்டேட்டோ ஏறுறான்னா பாக்ஸ் எடுக்கிறா, உனக்கு சாப்பாடு முக்கியமாக பாக்ஸ் முக்கியமாக. ஓகே, ஃபஸ்ட்டு இதை கட் பண்ணி விட்டுட்டு இப்போ பொட்டேட்டோ சாப்பிடுவோம். ஓகே, சாப்பிட சாப்பிட்ற சீன் சாப்பிடு. ஓகே, இப்போ நம்ம வந்து பொட்டேட்டோ சாப்பிட்டு ஹெல்த்து கொஞ்சம் ஃபுல் பண்ணி வச்சுக்கலாம், ப்ளஸ் சங்கரியும் வந்து ஃபுல் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ எல்லாத்தையும் ஃபில் பண்ணி வச்சு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிடலாங்க, கோழிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் உருவாக்கிடலாம். ஓகே, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான பொருள்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டிக்ஸு எல்லாமே இருக்குல்ல, பக்காவாக இருக்குன்னு நினைக்கிறேன். இருங்க, செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபார்முக்கு தேவையான பொருள் ஃபார்ம் இருங்க. ஸ்டிக்ஸு, ஓ ஸ்டிக்ஸ் ரெடி பண்ணியாச்சு. ஓகே, ஸ்டிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்மளால் ரெடி பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இருங்க, ஆ இங்கே இருக்குங்க, இங்கே இருக்குங்க. ஓது, இந்த கோழிக்கெலாம் 6 போதும், அதுக்கு மேலே தேவைப்படாது. சரி, ஓகே, இப்போ டக்குன்னு போய்ட்டு கோழி போய் உள்ளே போட்டுரும். இருக்கு, நான் போய் ஒரு தூக்கத்தை போட்டு வந்துடுறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஆயிடுச்சா. ஸோ இப்போ வெளியே போனால் ஜோம்பி சாரை வந்து நம்மளை தேவலமாக துரத்துவங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தூங்கிட்டே வந்து கண்டினியூ பண்ணலாம். அப்புறமா பார்க்குறவங்களாம் மறக்காமல் இப்போ இந்த லைக் பண்ணுங்கள், உள்ளுக்கு தானே. ஸோ டக்குன்னு இப்போ வந்து கண்ணை முடி பண்ணி விட்டுருங்க. ஓகேங்க, அங்கே பாருங்க ஜோம்பியில் சாவரானுங்க பாருங்கள். என் வீட்டு வெளியே நிற்கிறீங்களா, வெளியே உங்களால் சும்மா விட மாட்டோம் பார்த்துக்கா, நம்ம வீட்டு வெளியே நிற்கிறாங்க, நம்ம எப்போ வருவோம்னு சொல்லிட்டு. ஓகேங்க, ஐயோ சீடு செங்கடா போச்சு. ஆ, சீடு எங்கே போட்டோம்னு தெரியலையா, இங்கே இருக்கோ ஜஸ்ட் மிஸ். ஓகே, சீடு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. இப்போ டக்குனு போயிட்டு கோழி இங்கே வா, உனக்காக ஒரு ஃபார்ம் இருக்குங்க வா. ஓய் இருங்க, சீடு எடுத்துருப்போம். அங்கே பாருங்க வா, உன் ஃப்ரெண்டு எவனாவது இருக்கானா கூப்பிடு, கூப்பிடு, ரெண்டு பேர் இருந்தால் தான் ப்ரீட் பண்ண முடியுமா. ஐயோ ஒருத்தன் தானே இருக்கான், சார் ரெண்டு பேர் தான் நல்லா இருந்திருக்கும். சரி, வெயிட் பண்ணுங்க, இந்த கோழி நம்மளை அடிச்சு விட்ருவோம். ஆங்க வா, உனக்காக ஃபார்ம் இருக்கு, வா சீக்கிரம் வா. ஓகே, ஃபஸ்ட்டு ஃபார்ம் ரெடி பண்ணிவிடுவோம். ஃபஸ்ட்டு இங்கே போயிட்டு ஒரு 6 தான் இருக்கான். சரி, ஓகே இருங்க, இதை வச்சு ரெடி பண்ண ட்ரை பண்ணுவோம். ஓகே, 6 இருக்கு. அப்படியே இதை அப்படியே அட்டாச் பண்ணு, 1, 2, நெக்ஸ்ட்டு அப்படியே 3, 4, 5, நெக்ஸ்ட்டு அப்படியே இங்கே ஒன்று போட்டு விட்ருவோம், 6. ஓகேங்களா, ஐயோ இன்னும் தேவைப்படுது போல இருக்கே. இருக்கா கோழி குட்டி, இரு கோழி கோழி, டோன்ட் வெயிட் வெயிட் வெயிட், ஐ எம் கம்மிங். ஐயோ கோழி வராங்க, ஐயோ இவன் நம்ம கீழே விழுறதுல இருக்கு, வசதி ஓட்டி அடைக்கணுங்க. நானும் அதை அடைக்கணும்னு நினச்சேன் பட் மறந்து போயிட்டேன். ஓகே, இப்போ டக்குன்னு வந்து ஐயோ இந்த கோழி வரை கோச்சிக்கிட்டு போதேன். இரு கோழி கோழி, நான் போயிட்டு பெரிய ஃபார்மை உருவாக்கி அந்த கோழி பிடிச்சிட்டு வரேன். அங்க கோழி கோழி வா, சீரோ சீரோ, இங்க இருக்க மாட்டிக்கிச்சு நம்மகிட்ட. நம்மகிட்ட நீ மாட்டாம போக மாட்டல, இன்னைக்கு வந்துச்சு அப்படிங்க ஒரு ஓட்டையை போட. இங்க ஒன்று போட்டாச்சு, நெக்ஸ்ட் இங்க ஒன்று போ. இல்ல இங்க வாங்க வாங்க, தெரியாமஸ்டம் வாங்க வா, சுச்சு இங்க வா, இங்க பாருங்க பாரு, இங்க பாருங்க பாரு, சீடு பாரு, சீடு சீடு, ஆமா தெரியாம அஷ்டமா, இந்த மாதிரி கோச்சிக்கிற தெரியாம கைப்பற்றுச்சு, அதுக்கு ஓடிடுதா. வாங்க 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 வாங்க, இருங்க அப்படியே இங்கே ஒரு ஃப்ரெண்ட்ஸை போட்டு. இல்லை இங்கே வா நீ. ஐயோ எங்க இந்த கோழி பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, அந்த ஆடு மாடு கூட கொஞ்சம் ஈஸியாக புஷ்டம், பட் இந்த கோழி நம்மளை ரொம்ப டார்ச்சர் பண்ணுது. ஓகே, இங்கே ஒன்று போட்டு விட்ருவோம். இப்போ புச்சல் நினைக்கிறேன். வா, அப்படியே வா, அப்படியே வா, இங்கே வாங்க வாங்க வாங்க, கிட்டவா உள்ள அப்போ தான் சோறு கிடைக்கும். என்ன நீ, ஏ கண்டுபிடிச்சிச்சுங்க இது. ஓஹோ உஷாராயிட்டிங்களா, நம்மளுக்கு மேலே உஷாராக இருக்கும் போலியா. ஓகே, ஐயையோ கோழி கொண்டுட்டேங்க. சரி இருங்க, நான் போய்ட்டு வேறு கோழி இருந்தால் கொண்டு வரேன். ஏங்க நான் கிட்ட உள்ளே வர சொன்னால் வர மாட்டேங்குது, நான் வந்து அந்த டோரை க்ளோஸ் பண்ணலான்னு பார்க்கும்போது அந்த கோழி மேலே கைப்பட்டுருச்சு. உடனே பார்த்துக்கலாம், நம்ம ஊரில் கோழியாக இல்லை. சரி ஓகே, இப்போ நம்ம வந்து போர்ட்டல் ரெடி பண்ண போகலாம். பட் போர்ட்டல் ரெடி பண்ணிட்டு நான் கோழி ஃபார்ம், அதாவது வந்து இந்த சிக்கன் ஃபார்ம் ரெடி பண்ணாமல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஓய மாட்டேன். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்டல் ரெடி பண்ண போகலாம். ஸோ போர்ட்டல் ரெடி பண்ணுறது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பக்கெட் ஃபுல் ஆஃப் வாட்டர் வேணும். ஏன்னா வந்து லாவா மேலே தண்ணி ஊற்றுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்சிடியன் வந்து ஈஸியாகவே கிடச்சிரும். ஸோ டக்குன்னு போய்ட்டு பக்கெட் எடுத்துக்கலாம். பக்கெட் இங்கே தான் நீங்கள் வச்சிருப்பேன் இதில் இல்லையா. ஓகே, நம்மகிட்ட ஆல்ரெடி ஒரு அப்சிடியன் இருக்குது, நம்மளுக்கு மினிமம் 12 வேணுங்க பக்கெட். இங்கே இருக்குங்க பக்கெட்டு. ஓகே, இந்த பக்கெட் எடுத்து அப்படிங்க வச்சுக்கலாம். இந்த பக்கெட் ஃபுல்லாக தண்ணி ரெடி பண்ணுவோம். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆதி காலத்தில் தோண்டி வச்சோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த டைமண்ட் எடுத்துகிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டைமண்ட் பிக்கேக்ஸ் ரெடி பண்ண போகிறோம். ஏன்னா டைமண்ட் பிக்கேக்ஸ் இருந்தால் மட்டும் தான் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா அப்சிடியன் எடுக்க முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் பிக்கேக்ஸும் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ டக்குன்னு போயிட்டு ஃபஸ்ட்டு இந்த பக்கெட் இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் தண்ணி பிடிச்சிட்டு இப்போ நம்ம வந்து கீழே போயிடலாம். ஐயோ ஃபுட்டு இல்லைங்க, நம்மளுக்கு வெயிட் பண்ணுங்கள், ப்ரெட் போய் ரெடி பண்ணிடுறோம். ஓகேங்களா, ஸோ தண்ணி பிடிச்சிட்டு நான் வந்து ப்ரெட் ரெடி பண்ணிட்டு நம்ம கீழே போய் அப்சிடியன் எடுக்கிறோம், மாஸ்க் காட்டுறோம். ஓகே, அப்படியே பக்கெட் ஃபுல்லாக தண்ணிடுற, பக்கெட் ஃபுல்லாக தண்ணிடுற தண்ணி. ஐயோ உள்ள வந்து இருக்க, ஐயோ நம்மளுக்கு மட்டும் ஏன்டா இப்படி நடக்குது, ஏன்டா நாட்டில் எவனுக்கோ நல்லது நடக்குது, எனக்கு மட்டும் இப்படி தான் நடக்கணுமா. இருங்க பக்கே, பேக்கில் இருக்கல. ஓகே இருக்கு, இருங்க எல்லாத்தையும் இது ஒன்றா வச்சுக்கலாம். இரு நீங்கள் போ, அப்படிங்க போடா. ஓ இது ஒன்றா வைக்க முடியாது போல இருக்குங்க. சரி இருங்க, தாவலாத பொருள் ஏதாவது கீழே போடுவோம். இந்த ஜாம்பி ஃபுட்டை கீழே போடு. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ளவர் கீழே போடு, நெக்ஸ்ட்டு இதை கீழே போடு. ஓகே இதை போட்டாச்சா, இன்னும் ஒரே ஒரு பக்கெட்டாவது எடுத்துக்கலாம். நம்ம கிட்ட 3 தான் இருக்குது. சரி ஓகே, இன்னும் ஒரு பக்கெட் எடுத்துக்கலாம். ஓகேங்க, இப்போ நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 4 பக்கெட்ஸ் ஆஃப் வாட்டர் இருக்குது, இதுவே போதும்னு நினைக்கிறேன். ஸோ இதை வச்சு
நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்சிரின் எடுப்போம். ஓகே இப்போ டக்குன்னு போயிட்டு ஃபுட்டு நம்மளுக்கு தவங்க, ஸோ பிரெட் ரெடி பண்ணிக்கலாம். நான் வீட் எடுத்துகிட்டு போயிட்டு பிரெட்டு போய் ரெடி பண்ணுறேன். ஓகே டக்குனு டக்குனு போட ஃபார்முக்குள்ளே போயிட்டு கொஞ்சம் வீட் எடுத்துகிட்டு பிரெட்டை ஐயோ எவனா ஓப்பன் பண்ணி விட்டோம்டே, எவன் ஓப்பன் பண்ண தெரியல, நான் கஷ்டப்பட்டுங்க விவசாயம் செய்வான், எவனா ஓப்பன் பண்ணி விட்டு போயிட்டான். ஓகே ஃபஸ்ட்டு இங்கே எடுத்துக்கோ, ஓகே வீட்டு இந்த வீட்டு நெக்ஸ்ட்டு இவ்வளோ, ஓகே நிறைய வீட்டு எடுத்தாச்சு, இதுவே போதாங்க நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரெட் சேர்த்துக்கு போதமான அளவு நினைக்கிறேன். எத்தனை வீட்டு இருக்கு, ஓ பேக்குள்ளே வரவே இல்லையா, சரிங்க நான் வீட்டு வச்சு பிரெட் ரெடி பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்க வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டு குக்குடு பீஃபும் ஒரு குக்குடு சிக்கனும் இருந்துச்சு, நான் அதை போய் டக்குன்னு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லாவா தேடி போகிறோம். என்னடா இது அப்சிடியன் சொல்லிட்டு லாவான்றா அப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ லாவில் தண்ணி ஊற்றுனா நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அப்சிடியன் கிடச்சிரும். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லாவை தேடி போனாலே போதும். ஓகே ஃபஸ்ட்டு இப்போ நான் ஒரு பீஃப் சாப்பிட்டுக்கிறேன், ஏன்னா நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது ஹெல்த்தும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ப்ளஸ் ஹங்கரும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. சரி ஓகே ஃபஸ்ட்டு அப்படியே இந்த வழியாக போவோம். ஆ க்ரீப்பரு ஆத்தாடி ஓடுற தம்பியே நிற்காமல் ஓடிடு. ஓகே நம்ம அப்படியே இந்த இடத்த விட்டு ஓடிடுவோம், ஏன்னா அங்கே க்ரீப்பர் இருக்குது. ஓகே நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி முற்றி லாவா எங்கே இருக்குன்னு போய் தேடுறேன். ஸோ லாவா கிடச்சோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே லாவா நோக்கி ஓடிட வேண்டியதும். ஆஹால குச்சா உயிர் போயிடணும் தம்பியா, அதில் மட்டும் குச்சிடவே கூடாது, அதில் குச்சா உயிர் போயிடுன்றது உறுதி. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா தோண்டிக்கிட்டே போக போகிறேன். ஸோ கீழே தோண்டி தோண்டி எங்கே லாவா இருக்கோ நாங்கள் போயிட்டு டக்குன்னு கண்டினியூ பண்ணுறோம். ஓகேங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாவா கிடச்சா போதும், ஒரு பன்னெண்டு அப்சிடின் போதுங்க. ஓகேங்களா? ஸோ 12 அப்சிடின் இருந்தாலே போதும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்க் ஆட்டலாம். ஐயோ ஜோம்பி சொல்கிறானுங்களே, டே இருக்குடா இருக்கடா நான் ஐயோ ஐயோ எங்க இதுக்கு தாங்க கேவ் குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அவசரப்பட்டு வரக்கூடாது, நல்லா ப்ரீ பிளான்டா இருக்கணும்னு வாங்கல அது இதுக்கு தான். ஓகே நான் இப்படியே தப்பிச்சு ஓடிடுறேன், ஓர 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 எற ஓட்டத்தை சம்பாச்சு வசம் அப்படி அடிச்சு விட்டுருவேன். எப்படியே நாங்களாம் ராஜா காலத்தில் இருக்க டெக்னிக் யூஸ் பண்ணுவோம்டா. ஓகே அப்படியே அடிச்சு விட்டுற வேண்டியதான். ஓகே அப்படி அடிச்சு விடுவேன். இதை தாண்டி வருவேன், நீ இதை தாண்டி வருவியா, நான் சொல்கிறேன் வாயத்தை வந்து சொல்கிறேன், வரமாட்டேன்ல ஓடி போனாங்கிட்டு யாருக்கிட்டே, நாங்களாம் ட்ரிக்ஸுக்கே ட்ரிக்ஸ் சொல்கிறவங்க. ஓகே இங்கே வந்தாச்சு. சரி ஓகே இப்போ நம்ம வந்து அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸை போட்டு போட்டு கீழே இறங்கிட வேண்டியதான். ஸோ நான் கீழே போயிட்டு லாவை கண்டுபிடிச்சி கண்டினியூ பண்ணுறேன். எங்க கேவுக்குள்ளே ஓட்டையை போட்டு ஒரு வழியே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லாவை கண்டுபிடிச்சாச்சு. பட் நான் வர வழியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு டைமண்ட் கண்டுபிடிச்சேன். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டைமண்ட் இருக்கு, நான் அது உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாவா மண்டை வந்தாச்சு. இப்போ டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் பக்கெட் எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துட்டு ஆ யாரும் எங்க இப்போ இவன் வந்தாலும் என்ட்ரமெண்ட் டே உனக்கு என்னன்னா இங்கே வேலை. ஓகே இங்கே தண்ணி ஊற்றிக்கலாம். ஆ என்னடா அது தண்ணி எங்கடா போச்சு, எங்க இப்போ தண்ணி ஊற்றுன எங்கெங்க போச்சு, அது கரைஞ்சி போயிடுச்சா, டே கஷ்டப்பட்டு தண்ணி கொண்டு வந்திருக்கேன் வெறுப்பெத்தாமல் இருக்கடா டே. சரி இருங்க டக்குன்னு வந்து இந்த தண்ணி ஊற்றி ஊற்றி அப்சிடியன் எடுத்துடலாம். இல்லைங்க இவன் இங்கே வர விடக்கூடாதுங்க, இருங்க நம்ம இதை போட்டு அடைச்சி விட்ருவோம், இவன் எதுக்கு நம்மளை பார்த்துட்டு இருக்கான், இருங்க க்ளோஸ் பண்ணி விட்ருவோம், இவனை பார்த்தா லைட்டு டேஞ்சராக இருக்குது. ஓகே இங்கே அடைச்சி விட்டாச்சா. ஓகே இப்போ நம்ம வந்து அப்சிடியன் எடுத்துட்டு அப்படியே வந்து ஓட்ட வேலையை ஓடிடுவோம். அவனுக்கும் நம்மளுக்கும் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தமே கிடையாது. டே நீ எதுக்கு நான் என்ன வினோதமாக பார்க்குறேன், இருங்க நம்ம இதை அடைச்சி விட்ருவோம். ஓகே அடைச்சி விட்டாச்சா, இருங்க இதை வச்சு அடைச்சி விட்ருவோம். சரி ஓகே இதுக்கப்புறம் அவன் நம்மளை அடிக்க மாட்டான்னு தான் நினைக்கிறான். டே அடிக்காதடா தயவு செஞ்சு ப்ளீஸ்ரா, நிலமை புரியாமல் நீ வேறு டென்ஷன் பண்ணாதரா. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதை க்ளோஸ் பண்ணி விட்ருவோம். ஓகேங்களா? ஸோ இதை க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு ஓகே இதுக்கப்புறம் வந்து தண்ணி ஃப்ளோ ஆஃப் பண்ணி விட்டுருவோமா. ஓகே இதான தண்ணி ஃப்ளோ. ஓகே தண்ணி ஃப்ளோ ஆஃப் பண்ணி விட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அப்சிடியன் எப்படியே ஓகே டைமண்ட் பிக்காக்ஸ்ங்களா நம்மளுது அங்கே இருக்கா. ஸோ இப்போ எடுத்து கரெக்டாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11-12 அப்சிடியன் எடுக்கணும். ஓகே ஃபஸ்ட்டு தோண்டிடுவோம், தோன்றா டைமண்ட் பிக்காக்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா இது ஈஸியாக எடுத்துடலாங்க. ஓகே ஃபஸ்ட்டு ஒன்று ஏறா தம்பியா, ஓகே பேக்கில் ஸ்பேஸ் இருக்கலாம், ஏ கீழே வந்துச்சுங்க, ஆனால் பாவி கஷ்டப்பட்டு நாங்கள் தோண்டுவோம், கீழே உள்ள வச்சிட்டிங்களாடா, கீழே உள்ள வச்சிட்டிங்களாடா. சரி வெயிட் பண்ணுங்கள், இங்கே ஒரு பாக்ஸ் போட்டு விட்ருவோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறமா கீழே உள்ளாது. ஸோ இதுலேருந்து நம்ம எடுக்க ஆரம்பிச்சிருவோம். ஏன்டா இப்படி கொடுமைப்படுத்துறீங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் கீழே வந்து அப்சிடியன் எடுக்க வந்தால் தரையில் போட்டுட்டீங்க பார்த்தீங்களா, அங்கே இருக்கடா அங்கே இருக்கீங்கடா நீங்கள் அங்கே இருக்கீங்கடா. ஓகே இப்போ எடு, ஓகே ஒன்று எடு. ஓகே ஒரு அப்சிடியன் எடுத்தாச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேக் பேக்கில் வந்துச்சா பார்த்தீங்களா, ஒன்று நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒன்று இருக்குது. ஸோ நான் இது ஃபுல்லாக தோண்டிட்டு கண்டினியூ பண்ணுறேன், ஏன்னா இது தோண்டுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் ஆகிடும். ஸோ இதை இது இதையும் நான் வந்து தோண்டிடுறேன். ஸோ அடுத்த அப்சிடியனில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துடுறேன். ஓகேங்களா? ஸோ ரெண்டாவது அப்சிடியன் எங்க கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும், உங்கள் ரெண்டாவது அப்சிடன் எடுத்தாச்சுலாம் இருக்கும் பார்க்கலாம். ஓகே ரெண்டாவது எடுத்தாச்சு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பிளாக்ஸ் போட்டு அடைச்சி விடணும், நம்மளுக்கு இங்கே சேஃப்டியில் ஃபுல்லாக கீழே வந்து பார்த்தீங்கன்னா லாவா லாவாக இருக்குது. ஸோ நம்ம அலர்ட்டாக தான் தோண்டி ஆகணும். ஓகே நான் மீதி இருக்க அப்சிடியன் இப்போ வந்து எப்படியாவது எடுத்துடுறேன்.
ஓகேங்க, ஒரு வழியை பார்த்தீங்கன்னா நான் லெவன் தோண்டிட்டேன். ஸோ ஓகேங்களா, ஸோ லெவன் இருக்கு எங்கிட்ட. இப்போது நம்ம வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குது. ஸோ ஆக மொத்தம் லெவன் ப்ளஸ் ஒன் சேர்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, டுவெல் வந்துடும். ஸோ நம்மளுக்கு 12 இருந்தாலே போதும், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்டலில் ரெடி பண்ணிடலாம். இங்கே எங்கேயும் நான் டைமண்ட் பார்த்தேன்னு சொன்ன தெரியுமா, எங்கே தெரியுமா, ஆ கீழங்க எங்க நான் டைமண்ட் இருக்க இடத்துல இவர் இருக்காங்க என்டர்மேன். ஐயோ ஏன்னா என்ன டைமண்ட் எடுக்க விட மாட்டேடா, ஆனால் போடாடே எங்க கரெக்ட் அங்கே தாங்க டைமண்ட் இருந்துச்சு, கரெக்டாக அவங்க போய் நின்றுட்டாங்க, நம்ம அங்கே போய்டுவோன்னு சொல்லிட்டு. ஓகே இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா மேலே எப்படி கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக நான் இந்த வழியே வந்தேன். ஸோ இப்போ இது மேலே இங்கே உடச்சி உடிச்சதே இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போக வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்டர்மேன் இருக்கான் பார்த்தீங்களா. ஸோ இந்த டார்ச் இருக்குது நம்மக்கிட்ட, கொஞ்சம் டார்ச் இருக்குது. ஸோ அதை வச்சு நான் உடச்சி உடிச்சு இப்போ நான் மேலே போயிடுறேன் ஓகேங்களா. ஸோ நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக லெவன் இருக்குங்க ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக லெவன் இருக்குது, லெவன் அப்சிடியன் இருக்குது, இன்னும் ஒன்றே ஒன்று வீட்டில் இருக்குது. ஸோ அதை வச்சு இப்போ நம்ம வந்து போர்ட்டல் ரெடி பண்ணிட்டு நம்ம நெதருக்கு போகலாம். ஓகே இப்போ நான் ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்துச்சு. ஸோ மேலே வரத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நைட்டே ஆயிடுச்சா, சரி ஓகே இப்போ டக்குனு போய்ட்டு தூங்கிட்டு இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்டல் ரெடி பண்ண போகிறோம். ஸோ டக்குனு போய்ட்டு தூங்கிடா தம்பியா, தூங்கிடறா, இப்போ நம்ம வந்து போர்ட்டல் ரெடி பண்ணிட்டு மாஸ்க் காட்ட போகிறோம் ஓகேங்க. அப்புறமா பார்க்குறவங்களாம் மறக்காமல் இப்போயே வந்து லைக் ஷேர் பண்ணி விட்ருங்க. சரி ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்டல் செய்கிறதுக்கான டைம் வந்துருச்சு, வெயிட் பண்ணுங்கள். போர்ட்டல் செய்கிறதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணலாம்னா, ஏதாவது ஒரு நல்ல பிளாக் யூஸ் பண்ணுமே. ஓகே இதை யூஸ் பண்ணிக்கலாமா, ஓகே சாண்ட் ஸ்டோன். ஸோ இதை யூஸ் பண்ணுறதே இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்டல் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்சிடன் எடு, இருங்க வீட்டில் வர ஒரு அப்சிடன் இருக்குல்ல அதை மறந்துட்டேனே. ஓகே ஃபஸ்ட்டு இதை எடுத்துங்க வச்சுக்கலாம். ஸோ இதை வச்சாச்சா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இது எடுத்துகிட்டு ஒன்று. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மூணு வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ போர்ட்டல் இப்படி தான் பண்ணும், ஒன்று ரெண்டு மூணு ஓகேங்களா. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே இன்னும் ஒன்று. ஸோ இங்கே ஒன்று வச்சுட்டு கரெக்டாக அதே ஆர்டரில் இருக்கணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நீங்கள் மூணு அப்சிடன் இருக்கணும் ஓகேங்களா, ஒன்று ரெண்டு மூணு ஓகேங்களா. ஸோ அதேமாரி அப்படியே இந்த பக்கமாக வந்துட்டு ஒன்று ரெண்டு மூணு ஓகேங்களா. ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சாண்ட் வைக்கணும். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாண்ட் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒன்று ரெண்டு. ஸோ இன்னும் ஒரே ஒரு ஆப்சிடியன் நடுவில் வைக்கணும், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ அந்த ஆப்சிடியன் வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து போர்ட்டல் ரெடி பண்ணிடலாம். ஸோ போர்ட்டல் ரெடி பண்ணிட்டு நான் ஒன்று மறந்துட மாட்டேன், கோழி ஃபார்மு சிக்கன் ஃபார்மு அதை மட்டும் மறக்கவே மாட்டேன். ஸோ அதையும் நான் ரெடி பண்ணிட்டு தான் இந்த பாட்டு முடிப்பேன். ஸோ அடுத்த பாட்டில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெதருக்கு போகிறதுக்கான தேவையான பொருள், அதாவது வந்து ஷூஸ் அதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது, அதெல்லாம் பண்ணிட்டு தான் நெதருக்கு போனோம். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே இருக்க பிக்லேஜஸ்னு ஒருத்தவங்க இருப்பானுங்க, நம்மளை செஞ்சு விட்ருவாங்க. ஸோ அது வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உஷாராக இருக்கணும். ஸோ இப்படி ரெடி பண்ணியாச்சா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வேணும்னா ஃப்ளிண்டெண்டு அப்படின்னு ஒன்று இருக்கும், வெயிட் பண்ணி காமிக்கிறாங்க கரெக்டாக, அது பேர் வாயில் வர மாட்டேங்குது. அது இருந்தால் தான் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்டல் இருக்குது பார்த்தீங்களா அதை ஆக்டிவேட் பண்ண முடியும். ஸோ அது அதுக்கான தேவையான பொருள் என்னென்னா வந்து நம்மக்கிட்ட இருக்குங்க, இது கோல்டு, இது சில்வர் வேணுங்க, வெயிட் பண்ணுங்க. சி சில்வர்ன்ட்டு அது பண்ணால் அயன் வேணும், அயன் இங்கே தான் இங்கே வச்சுருந்தான், இதில் வச்சுருந்தேன் நினைக்கிறேன். இங்கே இருக்குது பாருங்கள், ஓகே 12 அயன் இருக்குது. ஸோ 14 அயன், ஸோ அயன் இங்கே வச்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது வேணும் நம்மளுக்கு, ஃப்ளிண்ட்டு வேணும், இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஃப்ளிண்ட்டு நெக்ஸ்ட்டு அயன் இது இருந்தாலே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதை ரெடி பண்ணிடலாம். ஓகே இப்போ உங்களுக்கு நான் வந்து அதை ரெடி பண்ணி காமிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இங்கே போயிட்டு எங்கே இருக்கு எங்கே இருக்கு எங்கே இருக்கு எங்கே இருக்குது, இது இல்லை இது இல்லை இது இல்லை, இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீலுங்க, அதான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட பேர். ஸோ ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல். ஸோ இது இருந்தால் போதும், இப்போ நம்ம வந்து போர்ட்டல் ரெடி பண்ணலாம். ஆனால் அதுக்கு முன்னே நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க வந்து டக்குனு லைக் பண்ணலாம், டக்குன்னு இப்போ லைக் பண்ணுங்கள், ஒரு லைக் தானே. ஸோ டக்குன்னு கண்ணை மூடி பண்ணி விட்ருங்க. ஓகே போர்ட்டல் ரெடி, ஓகேங்க போர்ட்டல் ரெடி ஆச்சு பார்த்தீங்களா. ஸோ இப்போ உங்களுக்கு உள்ளே போய் காமிக்கிறேன், அந்த இடத்த மட்டும் காமிக்கிறேன் ஓகேங்களா. அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண இடம் கிடையாது, நல்ல ஒரு பயங்கரமான இடம். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சர்வை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் தேவையான பொருட்கள் கிடையாது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு நல்ல ஸ்குவாடு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கணும், அப்போ தான் அங்கே போய் நமக்கு ரொம்ப உஷாராக இருக்கணும். ஸோ வெயிட் பண்ணுங்க, அங்கே வந்தாச்சா. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா லாவா கொட்டி கிடத்துக்கு பாருங்க, கோல்டு பாருங்க, கோல்டுல அங்கே இங்கேன்னு கிடைக்கும், கோல்டுல அடிச்சு தூக்கிட்டு போயிடலாம். ஸோ பாருங்க இங்கே ஃபுல்லாக கோல்டு, அவங்க பாருங்க இனிமே வந்தா பாருங்க, ஓடு 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 ஓடு. ஸோ இதுக்கு தான் சொன்னால் அதுக்குள்ளே இந்த இடத்துக்கு வரக்கூடாது. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆரோஸ், ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக பவுஸ்லாம் நமக்கு நிறைய தவங்க அதெல்லாம் இருக்கணும். ஸோ ஒன்றுமே இல்லாமல் வரக்கூடாது. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த மட்டும் காமிச்சிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டை, இது உங்களுக்கு மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு நம்மளுக்கு தேவை, அதாவது கோல்டன் ஷூஸ்லாம் தேவை. ஏன்னா அங்கே பிக்லேச்சஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ஐயோ தெரியாமல் வீட்டை பற்றி விட்டுட்டேனே, வீட்டை பற்றி விட்டுட்டேனே, இருங்க அணைச்சிடலாம், பிரச்சனை கிடையாது, இது கொடுத்து அணைச்சிடலாம். இதை அணைச்சிடா தம்பி, ஐயோ நே ஏமாலாம் உந்துச்சிடா, ஐயோ இருக்க இருக்க தண்ணி தண்ணி எங்கெங்கே இருக்குது, தண்ணி எங்கெங்கே இருக்குது, தெரியாமல் நெருப்பில் விட்டுனே, தெரியாமல் நெருப்பில் விட்டுனே, எப்போ வீட்டுக்குள்ளே வர நெருப்பு வந்துடுச்சு என்னங்க பண்ணுறது. ஓகே அதை அணைச்சிடலாம், அது அவ்வளோ பெரிய மேட்டர் இல்லை. இந்த ஃப்ளிண்டன் ஸ்டீலாக கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட்ரு மாரி டப்புன்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே லைட் ஆயிடுச்சு. ஓகே நம்ம போர்ட்டில் ரெடி பண்ணிட்டோம், பார்க்குறதுக்கு அது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. சரி ஓகே அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அந்த கோழி ஃபார்ம் ரெடி பண்ண மறந்துடக்கூடாது, இருங்க இது போட்டு அடைச்சி விடுவோம். ஆ எப்படியா, யாருக்கிட்டே நாங்களாம் மூளைக்கே மூளை தருவோம்டா, எங்ககிட்டே வந்து நீங்கள் விளையாட்டு காமிக்கிறீங்களா. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் ஃபார்முக்கான டைம் வந்துச்சு. சீட்ஸ் எங்கே இருக்குது, ஆஹா சீட்ஸை கீழே போட்டேனா, டே தம்பியா சீட்ஸ் அவசியப்பட்டு கீழே போட்டோம் போல இருக்குது. சரி ஓகே விடுங்க, பிரச்சனை கிடையாது, நம்ம போய் இப்போ புதுசாக கூட எடுத்து நம்ம ஃபார்ம்லேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய சீட்ஸ் இருக்குது. ஸோ
பஸ்ஸில் நம்மகிட்ட இருக்க எல்லா பொருளையும் வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ஸில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ டைமண்ட் போய் எங்க இதுங்க கோல்டு போய் ஸ்டோர் பண்ண முட்டை பார்த்திங்களா? ஸோ இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் எடுத்து போட்டுட்டு இப்போ நான் சீடு எடுத்துகிட்டு போய் சிக்கனை பிடிக்கிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பசமாக மாட்டிச்சிருக்கு. நான் சிக்கன் சாப்பிட்றேன், இங்கே பாருங்கள், அது கண்ணுக்குள்ளே ஒரு குக்குடு சிக்கன் சாப்பிட்றேன். ஆனாலும் நம்ம மேலே ஒரு நம்பிக்கையோடு வருது பார்த்தீங்களா, அங்கே இருக்கடா தம்பி நீ அங்கே இருக்கடா, ஓகே சீக்கிரம் வாடா, அவன் வீட்டுக்கு நான் கூட்டு போகிறான், அப்படியே வா அப்படியே வா, இனிமேல் தான் உன் வீடு புரியுதா உனக்கு, உன் ஃப்ரெண்டு வேணாவது இருக்கா, நான் ஃப்ரெண்டு தான் கூட்டுவா, கூட சேர்த்து கூட்டுவா, ரெண்டு பேரும் உள்ளே வாழுங்க, யாரும் இல்லை போல இருக்கே ஃப்ரெண்டு. சரி ஓகே, டக்கு நம்ம வந்து இந்த கோழையை அப்படியே அமுக்கி உள்ளே போட்டு வேண்டியதான். தம்பியா உள்ளே வாங்க உள்ளே வாங்க, இங்கே பாருங்கள் உள்ளே வந்தனே உங்களுக்கு சாப்பாடுப்பா, வாங்கப்பா வாங்கப்பா. உள்ளே எங்கே இருக்கு, எங்கே வரல, நம்ம பின்தொடர்ந்து வரலையே அது கோழியே, இரு 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 இரு, எங்கே இருக்க நீனே, வா சீடு தரேன் சீடு. ஓடிடுச்சு போல இருக்கே, ஓடிடுச்சு போல இருக்கே, இருங்க கிட்டவே பார்ப்போம் எங்கே வா, இங்கே இருக்கு இங்கே இருக்கு, சீக்கிரம் சீருவா, சீடு வேணுமா வேணுமா, வா வா கிட்ட வா கிட்ட வா, சீடு வேணும்னா டக்குன்னு ஓடி வா, இல்லை சீடு கிடைக்காது, வேறு கோழி கொடுத்துருவோம் பார்த்துக்கேன், சீரம் வா பொறுமையாக வா சீரம் வா. ஆ வந்துட்டியா, ஓகே சீக்கிரம், எவ்வளோ யூ யூ ரொம்ப இதுவாக வருதுங்க. ஆ ஓகே வந்துட்டியா, ஓகே இப்போ வந்து க்ளோஸ். ஏய் என்னடா இந்த கோழிங்க வெறுப்பேற்றது, இருங்க நான் உள்ளே போட்டு கண்டினியூ பண்ணுறேங்க, ரொம்ப இரிட்டேட் ஆகுதுங்க. எங்க எப்போ ஒரு வழியாக உள்ளே போட்டாச்சு, என்ன போராட்டம், ஓகே இதுக்கு போட்டுருவோம் ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு போட்டாச்சு, பட் இன்னும் ஒரு கோழி வேணுங்க நம்மளுக்கு, ஒரு கோழி தான் சிக்கியிருக்கு. ஸோ இன்னும் ஒரு கோழி தான் நல்லாயிருக்கும், பட் என்ன பண்ணுறது, ஒரு கோழி தான் இப்போதைக்கு சிக்கியிருக்கு. ஸோ இன்னொரு கோழி வந்து பார்த்தீங்கன்னா அப்புறமா நம்ம கண்டிப்பாக பிடிச்சி போட்டுருவோம். ஏ எங்கே வர கோழியை உள்ளே பார்த்துக்க, ஏ உள்ளே இருங்க இருங்க, க்ளோஸ் பண்ணி விடுவோம், டே உள்ளே கோழியே, நீங்கள் க்ளோஸ் ஆக மாட்டேங்க, என்ன சிந்தில டே க்ளோஸ் பண்ணுற விருப்பம் தந்திங்கன்னா, அப்பா க்ளோஸ் பண்ணியாச்சு. சரி ஓகே, இப்போதைக்கு ஒரு கோழி போட்டிருக்கோம், ஆஃப்லைனில் வந்து இன்னொரு கோழி உள்ளே போட்டு வச்சிடறான். எப்போ இந்த கோழி பிடிக்கிற பிஸ்னஸ் இருக்கே, ரொம்ப கஷ்டமான பிஸ்னஸாக இருக்கும் போல இருக்கு. ஓகே இந்த நெதர்க்குள்ளே போனோன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தோம் பார்த்தீங்கன்னா, ஸோ கோல்டன் ஷூஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டக்குனு கோல்டன் ஷூஸ் மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டை முடிச்சுக்கலாம். ஸோ ஓகே கோல்டு எடுத்து கோல்டன் ஷூஸ் ரெடி பண்ணிக்கலாம். மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 22 raw gold இருக்குது, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா 11 ஓகே 11 நார்மல் கோல்டு இருக்குது. ஸோ இதை வச்சு ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் பூட்ஸ் மட்டும் இப்போதைக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஓகே இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஸோ ஒரு பூட் ஓகேங்களா, இதை போட்டு இதை எடுத்துட்டாலே போதும், இதுவே போதும் நம்மளுக்கு. நெதருக்கு நம்ம வந்து தாராளமாக தைரியமாக போகலாம். அங்கே இருக்க பிக்லெச்சஸ் வந்து நம்மளுக்கு ஒரு ராஜா மாதிரி பார்ப்பாங்க, ஏன்னா வந்து கோல்டுன்றது அந்த இப்போ எப்படி சொல்கிறது, நம்ம நாட்டில் வாழணும் அப்படின்னா வந்து நம்மளுக்கு ஆதார் கார்டு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதேமாரி அங்கே நீங்கள் வாழணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு தேவை ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு நகரம்னு கூட சொல்லலாம். அவங்கக்கிட்ட நீங்கள் போய் இருக்கணும்னா நீங்கள் கோல்டு கொடுத்தே ஆகணும், அந்தமாரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரூல்ஸ் மாதிரி. ஓகேங்க, இதோட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 6 முடிச்சுக்கலாம். பார்ட் 7 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பயங்கரமான விஷயங்கள் பண்ணுவோம், ஃபிஷிங் பண்ணலாம், ஹார்ஸ் ஃபார்மு நிறைய இருக்குது. ஸோ எல்லாத்தையும் பண்ணலாம். பட் பார்ட் 7 வந்து போர்ட்டலுக்குள்ளே போக முடியுமான்றது டவுட்டு தான், ஏன்னா அதுக்குள்ளே போகிறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரைனிங் வேணும். ஸோ நிறைய வெப்பன்ஸ்லேருந்து நிறைய வேணும். ஸோ அது இல்லாமல் போக முடியாது. ஸோ நான் மோஸ்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்குறேன் பார்ட் 7 என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்களே சொல்லுங்கள். ஓகே தேங்க்ஸ் வாட்சிங் வீடு கேஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், மறக்காமல் பார்த்து பெல் ஐக்கன் அழுத்தி ஆளில் போட்டுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே பாய் ஃப்ரம் VTG, பாய் 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 பாய், மறக்காமல் லைக் ஷேர் பண்ணி விட்டுருங்க, பாய் பாய்.